YouTube channel இன்னைக்கான வீடியோல அம்மா கிரைண்டர் வச்சு ஒரு சப்பாத்தி மேக்கிங் மிஷின் தான் நான் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா வேற லெவலா பண்ணி வச்சிருக்கேன். அவுட்புட் சும்மா தரமா வருது. சப்பாத்திலாம் சும்மா வேற லெவலா வந்துருக்கு. ஓகே, இந்த சப்பாத்தி மேக்கர் எப்படி செய்யறது வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷனா ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல வந்து நம்ம இதை தனியா கழட்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது தனி கீழே எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து இதை பிடிச்சி மேலே இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி கழட்டிக்கலாம். இது மாதிரிக்கு சின்னமாக ரெண்டு பைப் நறுக்கிங்க. நறுக்குன்னு அப்புறம் இந்த இடத்துல இதில் மாட்டி விட்டுருங்க ரெண்டு சைடுமே. ஓகே, இப்போ ரெண்டு அடுத்தா இந்த மாதிரிக்கு ஒரு டீ இதை எடுத்து மாட்டி விட்டுருங்க. இப்போ உங்கள் வாட்டர் தான் இல்லை, எல்லாத்தையும் ஒட்டிடுவேன். அப்புறம் பாருங்க, ரெண்டு சைடு ஜாயின் பண்ணி விட்டுறோம். அதையும் இது தனியாக இந்த பாருங்க, இது மாதிரி சுத்தணும். அந்த மாதிரிக்கு தான் இது மாதிரிக்க ரெண்டு உள்ளார்க்கு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டைம் ஃபெல்லாம் நம்ம சூப்பராக வந்து சப்பாத்தி மேக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது சப்பாத்தி மேக்கர் வந்து. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டேப் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்ட அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கோம். ஒர்க் ஆகுதா இல்லை பார்ப்போம். சப்பாத்தி எப்படி வந்து பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு போய்க்கலாம். இப்போ எந்த பண்ண போகிறோம்னா மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. மாவுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் தேய்ச்சிக்கிறோம். பாருங்கள், எண்ணெயை தேய்ச்சிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சாச்சா? கேஷ் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்துருக்கு. பார்த்தீங்களா? வாவ், பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்துருக்காருங்க. சூப்பரா. ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் தான் நம்ம பண்ணோம். பண்ணனால இப்போ வந்து என்னடா அப்படி பண்ணிட்டு அப்புறம் எப்பறம் மாவு அரைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் ஒரு வழி வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறீங்கன்னா மாவு வாட்டில் மாவு அரைக்கலாம். இந்த இருக்குல்ல இந்த இதில் மட்டும் இப்படி கழட்டி விட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக எடுத்துட வேண்டியதான். இது தனியாக வந்துடும். அப்புறம் என்ன, இந்த சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டில் ஆட்டோமேட்டிக்காக மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்ம மாறன் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேமராமேன் சரணுடன் உங்கள் மணிமாறன்.